சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில தன்னை அறிதல் என்ற ஆன்மீக போதனை வகுப்புகளை நடத்தி சர்ச்சையில சிக்கியிருக்கிறாரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரான மகாவிஷ்ணு, அதாவது பரம்பொருள் பவுண்டேஷனுடைய மகாவிஷ்ணு. அவரு பாவங்கள், கர்ம வினைகளுக்குரிய என்ன வழி போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி மாணவிகள் மத்தியில இவர் பேசியதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சரி, யார் இந்த மகாவிஷ்ணு? இவர் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தாரு? இவரு சின்ன வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். மதுரை அலங்காநல்லூர்ல 1994 ஜூலை 2 கிருஷ்ணமூர்த்தி பரமேஸ்வரி தம்பதிக்கு மூத்த மகனாக பிறந்தவர் தான் இந்த மகாவிஷ்ணு. இவரு 10 வர மட்டும்தான் படிச்சதா சொல்லப்படுறது. அது மட்டுமில்ல, இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு அசத்த போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சியில மதுரை மகா என்ற பெயர்ல ஸ்டாண்டப் காமெடியனாக சின்ன வயதிலே பிரபலம் ஆகியிருக்காரு. அதற்கு பிறகுதான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணு அப்படிங்கிற பேர்ல யூடியூப் சேனலை தொடங்கியிருக்காரு. இவரு ஸ்டாண்டப் காமெடியனாக 1000 மேடைகள்ல பேசியிருக்காரா, அதுக்கப்புறம் தான் இவரு மோட்டிவேஷனல் பேச்சாளரா மாறியிருக்காரு. அது மட்டுமில்ல, இதற்கிடையே சினிமா இயக்குனர், விநியோகஸ்தர்னு பல வேலைகளை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக ஆன்மீகம் தொடர்பாக யூடியூப் சேனலை தொடங்கியிருக்காரு. இவரு பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுப்புக்காரர் இவங்களோட அம்மா கிட்ட சொன்னதா மகாவிஷ்ணு அவரோட யூடியூப்ல சொல்லியிருக்காரு ஆரம்பத்துல. அது மட்டுமில்ல, இலங்கை, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளுக்கு சென்று ஞான பாதையின் வழிகாட்டி அப்படிங்கிற பேர்ல கட்டணம் வசூலித்து பல ஆன்மீக போதனைகளை நடத்திட்டு வராரு. 2021 திருப்பூர்ல பரம்பொருள் பவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை தொடங்கிய மகாவிஷ்ணு அதன் மூலம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்கு உதவுறது, அன்னதானம், மரக்கன்றுகள் நடுவது, நாய்களுக்கு உணவளிப்பது அப்படின்னு அறப்பணிகளையும் செஞ்சிட்டு வராராம். அது மட்டுமல்ல, குருவின் கருணை அப்படிங்கிற பேர்ல காயக்கல்ப லேகியம், ருத்ராட்சம், கருங்காலி மாலை, வெயிட் லாஸ் பவுடர், விநாயகர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பொருட்களை விற்பனை செஞ்சிட்டு வராராம். அது மட்டுமில்ல, சமீபத்துல தமிழக பாட நூல்களில் வள்ளலார் இயற்றிய திருவருட்பாவை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நேர்ல சந்தித்து வேண்டுகோள் வச்சிருந்தாராம் மகாவிஷ்ணு. இதே கோரிக்கையோடு தான் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி ஆகியோரையும் நேர்ல சந்தித்து மனு கொடுத்திருக்காரு. இந்த புகைப்படங்களை எல்லாமே அவரோட முகநூல் பக்கத்துல பதிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் சமீபத்துல ஞான பாதைக்கு வழிகாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளிகள்ல தன்னம்பிக்கை வகுப்பு அப்படிங்கிற பேர்ல ஆன்மீக போதனை வகுப்புகளை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. அப்படித்தான் சென்னை சைதாப்பேட்டை அசோக் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கு வகுப்பு எடுக்க மகாவிஷ்ணு போயிருக்காரு. அந்த வகுப்புல கர்மா, மறுபிறவி என்றெல்லாம் அவர் பேசியதுதான் சர்ச்சைக்குள்ளாக்கி இருக்குது. இதை பார்த்த அங்கிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி தமிழ் ஆசிரியரான சங்கர், இது ஆன்மீக வகுப்பா இல்ல மோட்டிவேஷனல் வகுப்பா, அரசு பள்ளியில இப்படி மூட நம்பிக்கைய பேசாதீங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் தமிழ் ஆசிரியருடன் அவர் ஆவேசத்தோட பேசிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்துல வைரலாகிட்டு வருது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, அந்த தமிழ் ஆசிரியரான சங்கருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவரை அழைத்து பாராட்டியிருக்காரு. இது மேலும் எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து பலரும் பரம்பொருள் பவுண்டேஷன் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அது மட்டுமில்ல, மாணவர் அமைப்பினரும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க.